அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா அப்துல் கலாம் சார் அவர்களோட எளிமையான வாழ்க்கையை பத்தி தாங்க. இவர் படிச்சது எல்லாமே தமிழ் மொழி கல்விதான். இந்திய ஜனாதிபதியிலே ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்தவர்னா அது அப்துல் கலாம் சார் தான். ஏன்னா ஜனாதிபதி மாளிகையிலேயே அசைவ உணவு சாப்பிடாம சைவ உணவு சாப்பிட்ட ஒரே ஜனாதிபதினா அது அப்துல் கலாம் சார் தான். ஏன் இவர் அசைவம் சாப்பிடறது இல்லைன்னா, இவர் திருச்சியில ஜெயின் ஜோசப் கல்லூரில 1950ல படிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்காலர்ஷிப்ல தானே படிச்சாரு. சோ அப்ப நான்வெஜ் சாப்பிட்டு அதிகமா செலவாகுதுன்னு சொல்லிட்டு வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். அதுவே அப்படியே அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. 1958ல மத்திய அரசோட பாதுகாப்பு துறையில சேர்ந்தப்ப இவரோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு தெரியுமா? 250 ரூபீஸ் தாங்க. அப்துல் கலாம் சார் ஒரு பழமையான வீணை இருந்திருக்கு. அவருக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த ஃப்ரீ டைம் எல்லாம் அந்த வீணை வாசிக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. இவர் படிச்சது எல்லாமே தமிழ் மொழி கல்வி தானே. சோ இங்கிலீஷ கத்துக்கணுன்றதுக்காக இலங்கையை சேர்ந்த கனகசுந்தரம் அப்படின்ற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஆங்கில மொழியை கத்துக்கிட்டாரு. இவருக்கு எப்படி சயின்ஸ்ல அதிகமான ஆர்வம் வந்துச்சுன்னா, ராமேஸ்வரம் மாவட்டத்தில் ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்திருக்காங்க. அவர் பேர் சிதம்பரம் சுப்பிரமணியம். அவர்கிட்ட இருந்துதான் இவருக்கு சயின்ஸ் மேல அதிகமான ஆர்வமே வந்துச்சான். இவர் முதல் முதலா சயின்ஸ் சம்பந்தமா கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிணத்து கிட்ட உட்காந்து ஒரு கல்ல தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அந்த கல்லு விழுந்தோம்னா அது கிணத்துல இருந்து குமிழ் குமிழா வந்திருக்கு. ஏன் இது இப்படி குமிழ் குமிழா வருது? அதுதான் கலாம் சார் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சம்பந்தமா கேட்ட முதல் கேள்வி. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன் சேவையை ஒழுங்காக தொடர முடியுமோ இல்லையோன்ற எண்ணத்தினாலேயே என்னவோ, இவர் கல்யாணமே பண்ணிக்காம தன் வாழ்க்கையை முழுவதுமாகவே நாட்டுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டாருங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்காக நிறைய எடை குறைந்த கருவிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் என்னன்னா கலாம் ஸ்டண்ட் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இவருக்கு நிறைய ரிலேஷன்ஸ் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இன்னமும் மிடில் கிளாஸா இருக்கிறது அப்துல் கலாம் சார் அவர்களோட கரைப்படாத நேர்மைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர பொருட்களை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்துல் கலாம் சார் அவர்கள் வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியவே கொண்டு வந்தாங்க. எல்லா தலைவர்களுமே பேட்டி கொடுக்கறது வழக்கம். அப்படி பேட்டி கொடுக்குறப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஆனால் அதை வந்து பப்ளிக் பேசுன்றனாலையோ இல்லை பயத்தினாலையோ நம்ம கேட்காம இருப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்துல் கலாம் சார் வந்து ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது என்னோட வெப்சைட் நேம், இது என்னோட மெயில் ஐடி, உங்களுக்கு இங்கே கேட்டதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் என்கிட்ட கேட்கணுன்றதா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய என்ன உதாரணம் வேணும் அவரோட எளிமையான வாழ்க்கைக்கு? 1000 நன்றிகளுடன் அன்பு தோல்.